ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜேனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் ஒர்க் பண்ண முடியுமா, ஐஃபோனில் இந்த டெலிவரி ஆப்லாம் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 10 விஷயங்கள் பேசி அதில் ஒரு விஷயமாக தெரிஞ்சிருக்கும். இதில் செப்பரேட்டாகவே இது நிறைய கேள்வி வரனால தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஐடி க்ரியேட் பண்ண தெரியலனா, இந்த 8 ஜாப்பில் ஜாயின் பண்ணுன்னா இந்த மித்ரா ஏஜென்சி, இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னா, இவங்களே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா உங்களுக்கு கூட சேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ஐடி வாங்கி தந்துடுவாங்க. சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், எந்த ஒரு டெலிவரி ஜாப்லேயும் வந்துட்டு என்ன வந்து மேக்ஸிமம் தேவைப்படும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐஃபோனுக்கு இந்த டெலிவரி பார்ட்னர் ஆப், அதாவது ஒர்க் பண்ணுற ஆப் வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் இருந்து நீங்கள் வந்து ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப் வந்து ஐஃபோனுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் இது வந்து ஐஃபோனில் சப்போர்ட்டாக இருக்காதுங்க. ஸோ அவங்க வந்து அதிகளவு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேலைக்கு ஒருத்தன் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருப்பான் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஐஃபோன் தான் வச்சுருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஐஃபோனுக்கான ஆப் க்ரியேட் பண்ணுறதும் அதுக்கு ஒரு செப்பரேட்டான டெவலப் பண்ணும்போது நிறைய பக்ஸ் வந்துச்சுன்னா ஒவ்வொரு தடையும் அப்டேட் பண்ணுறதும் நிறைய வேலையாக போயிட்டே இருக்குங்க. இதுவே ஆண்ட்ராய்டுக்கான ஆப்னா பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதும் ஒர்க் பண்ணுறதும் அப்டேட் கொடுக்குறதும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாமே வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஓரியன்டாக மட்டும் தான் வச்சுருக்காங்க. iOS ஓரியன்டாக எந்த ஒரு டெலிவரி ஆப்புமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு டெலிவரி ஜாப்லையும் ஜாயின் பண்ண முடியாது. ஐஃபோன் வச்சுருக்கவே ஏழையாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் போல். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு தனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காகவும் ஐஃபோன் வச்சுருக்கேன்னு காட்டணுங்கிறதுக்காகவும் நிறைய ஐஃபோன்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அப்படி வச்சுருக்கவங்க யாருமே இந்த டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கணும். அந்த ஆண்ட்ராய்டு மொபைலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5.0 மேலே இருக்கணுங்க. அது கீழே இருக்க மொபைலையும் இந்த சப்போர்ட் இருக்காது. மேக்ஸிமம் உங்களோட மொபைலோட ரேம் வந்து 4GB மேலே இருக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைல் வந்து நல்லா ஃப்ளோவாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஆப்பும் யூஸ் பண்ணணும், பேக்ரவுண்டில் மேப்பும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 4GB மேலே இருக்க ரேம் இருக்கக்கூடிய மொபைலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே ஹேங் ஆகாமல் ஒர்க் ஆகுங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் ஐஃபோனுக்கு எந்த ஒரு டெலிவரி ஜாப்புமே வந்துட்டு அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, அப்படி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து வீடியோவில் கமெண்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, அப்படி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது மித்ரா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 8 ஜாப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா கம்பல்சரி பைக்கும் லைசன்ஸும் தேவைப்படுங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மித்ரா ஏஜென்சியை ட்ரை பண்ணி பாருங்கள்.